Hi students, exercise 4.5 la 9th sum paakalam. Given question equal to nu solli kuduthirukanga. So nama vandu a yodu b yodu ellame seitha eludaporam. Okay va? Ipo auxiliary equation eludum bodhu enna eluduvom? M square plus m minus 6 is equals to 0. Ipo idhukku factorization panninga na enna kedaikum appadina m plus 3 into m minus 2 is equal to 0, which is equal to m equal to minus 3 comma 2. அப்போ எனக்கு ஃபார்முலா என்னது அப்படின்னா சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு இ பவர் எம் ஒன் எக்ஸ் பிளஸ் பி இன்டு இ பவர் எம் டூ எக்ஸ். இது எம் ஒன், இது எம் டூ, அப்படிதான். ஸோ நான் அப்படியே அப்ளை பண்ணுறேன். அப்போ ஏ இன்டு இ பவர் மைனஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் பி இன்டு இ பவர் டூ எக்ஸ்ன்னு கிடைக்கும். இப்போ அடுத்தது பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒன் பை பை ஆஃப் டி இன்டு எஃப் ஒன் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து நம்மளுக்கு ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது, இதனை இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம். ஸோ இதை நான் எஃப் ஒன்னு எடுத்துக்கிறேன், இதை நான் எஃப் டூ ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம என்ன எழுதுகிறோம் அப்படின்னா ஒன் பை டி ப்ளஸ் த்ரீ இன்டு டி மைனஸ் டூ இன்டு எஃப் ஒன் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன இருக்குது நம்மளுக்கு? இ பார் த்ரீ எக்ஸ்ன்ட் இருக்குது. ஸோ அந்த இ பாரில் இருக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம், அப்ளை பண்ணுவோமா? இந்த வேரியபிள் மட்டும் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ நான் இதை மட்டும் அப்ளை பண்ணுறேன். அப்போ ஒன் டிவைடடு பை 3 plus 3 into 3 minus 2 into e power 3x in kedaikum. Okay va, idu vandu nammalku 3 plus 3 6 nu irukum. Appo 6 into 1 na nammalku 6 nu irukum. So e power 3x idu vandu particular integral 1 pi 1. Next நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? pi 2 கண்டுபிடிக்க போறோம். So 1 by pi of d into f2 of x கண்டுபிடிக்க போறோம். So 1 by அதே மாதிரி d plus 3 into d minus 2 into f2 வந்து என்ன இருக்குது நம்மளுக்கு? e power minus 3x. இப்போ இதை நம்ம அப்படியே அப்ளை பண்ணுவோமா? ஸோ நான் இங்கே வந்து அப்ளை பண்ண போகிறேன். அப்போ எனக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா, இதை நான் வந்து சைடில் எழுதுறேன். ஸோ மைனஸ் 3 ப்ளஸ் 3 ஜீரோ ஆகிடும். அப்போ ஜீரோ கூட இது என்ன மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஜீரோ கிடைச்சிரும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டேர்முக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஓகேவா? இன்டு ஒன் டிவைடட் பை, இப்போ இதுக்கு மைனஸ் த்ரீ அப்ளை பண்ணுங்கள். ஸோ மைனஸ் த்ரீ மைனஸ் டூ இ பார் மைனஸ் த்ரீ எக்ஸ். புரியுதாமா? இந்த ஒரு இடம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நான் மைனஸ் த்ரீயை இங்கே அப்ளை பண்ணும் பொழுது எனக்கு இந்த டேர்ம் ஜீரோவாகிடும். ஸோ இது கூட நான் வந்து இதை மல்டிப்ளை பண்ணுனா கூடயும் மைனஸ் த்ரீ மைனஸ் டூனா மைனஸ் ஃபைவ். அப்போ நான் அது கூட ஜீரோவை மல்டிப்ளை பண்ணால் ஹோல் டேர்மே எனக்கு ஜீரோ கிடைக்கிறதுக்காக இந்த ஒரு டேர்மையே நான் எக்ஸா ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஆன்சர் வராது. ஓகேவா? அதுக்காக நான் இப்படி வந்து எக்ஸாக ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். ஆஸ் இட் இஸ் ரிமைனிங் டேர்ம் அப்படியே தான் இருக்கும். இப்போ எக்ஸ் டிவைடட் பை ஃபைவ், மைனஸ் த்ரீ மைனஸ் டூனா மைனஸ் ஃபைவ். நான் மைனஸை முன்னாடி ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். அப்போ இ பார் மைனஸ் த்ரீ எக்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஒய் கண்டுபிடிச்சிருவோம். ஸோ ஒய் ஈக்குவல் டு ஏ இன்டு இ பார் மைனஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் பி இன்டு இ பார் டூ எக்ஸ் ப்ளஸ் பிஐ ஒன். ஓகேவா? பிஐ ஒன் ப்ளஸ் பிஐ டூ எழுதுவீங்க. ஸோ பிஐ ஒன் நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? ஒன் பை சிக்ஸ் இ பார் த்ரீ எக்ஸ். அதுக்கப்புறம் பிஐ டூ என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? மைனஸ் எக்ஸ் பை ஃபைவ் இ பார் மைனஸ் த்ரீ எக்ஸ். அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது வந்து இந்த ஒரு டேர்மு தான். டினாமினேட்டரில் ஜீரோ வரக்கூடாது. அப்படி ஒரு டேர்முக்கு ஜீரோ வந்தால் நான் எக்ஸ் போடுறேன், ரெண்டு டேர்முக்கு ஜீரோ வந்தால் நான் எக்ஸ் ஸ்கொயரை மென்ஷன் பண்ணணும். அவ்வளோதான். ஓகேவா? தேங்க்யூ.